வணக்கம். இலங்கையினுடைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 42 உடல்கள் ஒரே தடவையில் தகனம். 15 நாட்கள் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பாடசாலைகள் மீள் ஆரம்பிக்கப்படும் சாத்தியமில்லை. கல்வி அமைச்சர் அவசர அறிவித்தல். கோவிட் தொற்றாளர்களை வீட்டில் வைத்து கண்காணிக்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பம். கொரோனா பேரழிவு இந்தியாவை விட மோசமான நிலையில். இலங்கை பேராசிரியர் சுனித் அகம்புடி தகவல். உரிமை கோரப்படாத சடலங்களை தகனம் செய்வது அல்ல, அடக்கம் செய்வது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் ஆலோசனை. தீவிரமடைந்த கொரோனா பல நகரங்கள் முற்றாக முடக்கம். தலவாக்கலையில் கோவிட் கொத்தனி. இரு கர்ப்பிணிகள் உட்பட 66 பேருக்கு கொரோனா. சம்பள முரண்பாடு மற்றும் சர் ஜோன் கொத்தலாப சட்டமூலத்திற்கு எதிராக கவனயீர்ப்பு போராட்டம். எரிவாயு தட்டுப்பாடு. நுகர்வோருக்கு விரைவில் தீர்வு வழங்குமாறு கோரிக்கை. இலங்கை பணியாளர்களுக்கு தடுப்பூசி. சவுதி அரேபியா பேச்சு. கொரோனா தொற்றுக்குள்ளாகி இறந்த 42 பேரின் சடலங்களை தகனம் செய்வதற்கு ராகம சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ராகம போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் உள்ள கொரோனா தொற்றுக்குள்ளாகி இறந்தோரின் சடலங்களே தகனம் செய்யப்பட உள்ளன. அந்த பிரேத அறையில் சடலங்களை வைப்பதில் நெருக்கடியான நிலையொன்று ஏற்பட்டிருந்ததை அடுத்து 42 சடலங்களையும் ஒரே நேரத்தில் தகனம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் 15 நாட்கள் தீர்மானம் மிக்கது என்பதால் பொதுமக்கள் மிக அவதானமாக செயல்பட வேண்டும் என அரசாங்கமும் சுகாதாரத்துறையும் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஒரு வார கால பகுதியில் மாத்திரம் 576 கோவிட் மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நாளொன்றில் பதிவாகும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் மிக அவதானமாக செயல்பட வேண்டும் எனவும் சுகாதார வழிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் எவ்வாறான சுகாதார விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னர் திட்டமிட்டபடி செப்டம்பர் முதல் வாரத்தில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே கல்வி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் இணையவழி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கையால் இணையவழி கல்வியும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஆசிரியர்களுக்கான தீர்வினை வழங்குவதற்காகத்தான் முயற்சிக்கின்றோம். முதலில் ஆசிரியர்களுக்கான கொரோனா தடுப்பூசிகளை இந்த மாதம் இறுதிக்குள் முழுமையாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதேவேளை மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிகள் எமக்கு தொடர்ச்சியாக கிடைத்து வருகின்றன. மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தி 2 வாரங்களின் பின்னர் பாடசாலைகளை திறப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. என்றாலும் கொரோனா நிலைமைகளை கருத்தில் கொண்டு மாணவர்கள் விடயத்தில் அவசரப்பட மாட்டோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆசிரியர்கள் அதிபர்களை மீண்டும் சேவைக்கு அளிக்க முந்தைய முடிவில் மாற்றம் குறித்து கல்வி அமைச்சின் செயலாளர் கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அவர்களை மீண்டும் சேவைக்கு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் கல்விசார் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறு வீட்டிலிருந்து கடமையாற்றும் காலத்தில் ஆன்லைன் முறை அல்லது பிற மாற்று முறைகளை பயன்படுத்தி கற்பித்தல் செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தங்கள் சம்பள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை வேலைநிறுத்தம் தொடரும் என குறித்த சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய இறுதியில் நோய் அறிகுறியற்ற அபாய நிலை இல்லாத கோவிட் நோயாளர்களை வீட்டில் வைத்து வைத்திய கண்காணிப்பு மேற்கொள்ள முன்னெடுத்த தீர்மானம் இன்று முதல் செயற்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான வழிகாட்டல்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் மாகாண மற்றும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 1390 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக 24 மணித்தியாலமும் நோயாளர்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் அறிகுறியற்ற அபாய நிலை இல்லாத 2 முதல் 65 வயது இடைப்பட்ட கோவிட்-19 நோயாளர்களை இவ்வாறு வீட்டில் வைத்து கண்காணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடுமையான நோய் நிலைமை ஏற்படுமாயின் அவர்களை விரைவாக வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வீட்டிலேயே வைத்து கண்காணிப்பதற்கு நோயாளர்களது அனுமதி பெறப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. முன்னதாக இந்த நடைமுறை மேல்மாகாணத்தில் இருந்த நிலையில் இன்று முதல் நாடளாவிய இறுதியில் செயற்படுத்தப்பட உள்ளது. இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது அது இந்தியாவில் ஏற்பட்ட மரணங்களை விட 10 மடங்கு அதிகம் என ராஜரட்டை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட பேராசிரியர் சுனித் அகம்புடி தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள அவர், இலங்கையில் தினமும் அடையாளம் காணப்படும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையை ஒப்பிடும்போது அது இந்தியாவை விட 3 மடங்கு அதிகம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டு வரும் கொரோனா மரணங்கள் இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் உச்சத்தில் இருந்தபோது ஏற்பட்ட மரணங்களை விட அதிகம் எனவும் அகம்புடி கூறியுள்ளார். மேல்மாகாணத்தில் வசிக்கும் எந்த ஒரு தடுப்பூசியும் இதுவரை செலுத்தப்படாத 60 வயதுக்கு மேற்பட்ட மற்றும் தீவிர நோய்களினால் பீடிக்கப்பட்டுள்ளோருக்கு
நாளை முதல் தடுப்பூசி செலுத்தப்படவுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளைய தினம் முதல் 3 தினங்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. 1906 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி முற்பதிவினை மேற்கொள்ளுமாறு அவர்கள் கோரப்பட்டுள்ளன. மேலும் 100,000 ஃபைசர் கொரோனா தடுப்பூசிகள் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. கட்டார் விமான சபைக்கு சொந்தமான விமானத்தில் இன்று அதிகாலை 2:15 குறித்த தடுப்பூசி தொகை நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கொட்டகலை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமை காரியாலயத்தில் பணியாற்றிய 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொட்டகலை பொது சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். மேற்படி காரியாலயத்தில் ஏற்கனவே 2 பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அங்கு பணிபுரிந்த மேலும் 13 பேருக்கு நேற்று ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போதே மேற்படி 6 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்களை சுய தனிமைப்படுத்த கொட்டகலை பொது சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையின் அரசு வைத்தியசாலை குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள உரிமை கோரப்படாமல் உள்ள சடலங்களை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பாக சட்டம் அதிபரின் ஆலோசனையை பெற சுகாதார தரப்பு நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா அல்லாத காரணங்களால் மரணித்த பலரது சடலங்களும் உரிமை கோரப்படாமல் வைத்தியசாலை குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறையினர் பல்வேறு சிரமங்களுக்கும் உள்ளாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. குறித்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை பெற்றுக் கொள்ள சட்டம் அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சென ஜெயசுமன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக கழுபோவில வைத்தியசாலையில் குவிந்திருந்த சடலங்கள் உறவினர்களால் உரிமை கோரப்படாமல் கைவிடப்பட்டவை என்றும் ராஜாங்க அமைச்சர் சென ஜெயசுமன் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு குவிந்துள்ள சடலங்களை தகனம் செய்வது அல்லது அடக்கம் செய்வது தொடர்பாகவும் சட்டம் அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. காலி நெல்வ நகரம் இன்று முதல் வரும் 3 நாட்களுக்கும் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த நகரில் கொரோனா தொற்று தீவிரமடைய தொடங்கியது. இதனால் சுகாதார அதிகாரிகள் நகரின் திங்கட்கிழமை தொடக்கம் 11 வரை முடக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். நெலுவ போலீஸ் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் காரணமாக இன்று தொடக்கம் 11 வரை 3 நாட்களுக்கு நெலுவ நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக நெலுவ வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் இகலகாமி அஜித் தெரிவித்துள்ளார். கடந்த 3 தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் 55 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாட்டை 3 நாட்களுக்கு முடக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை சென் கூம்ஸ் தோட்டம் மற்றும் தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கர்ப்பிணி தாய்மார் இருவர் உள்ளிட்ட 66 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக லிந்தலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் 213 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் மூலம் 66 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த 66 பேரில் 54 பேர் சென் கூம்ஸ் தோட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இவர்களில் 1 அல்லது 2 கொரோனா தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்ட நபர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான கர்ப்பிணி தாய்மார் இருவரையும் கொரோனா சிகிச்சை மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய தொற்றாளர்களை வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி அவர்களை தொடர் கண்காணிப்புக்குட்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள முரண்பாடு மற்றும் சர் ஜோன் குத்தலாவ சட்டமூலத்திற்கு எதிராக இன்று காலை 11 யாழ்ப்பாணத்துறை பேருந்து நிலையத்தில் கவனீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி வலிய இலங்கை ஆசிரியர் சங்க சேவை சங்கம் மற்றும் அதிபர் சங்கம் ஆகியன இணைந்து அதிபர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கமாகவே இன்றைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னதாக பருத்தித்துறை நகரிலிருந்து பேரணியாக ஆரம்பமாகிய போராட்டம் பருத்தித்துறை நவீன சந்தை சுற்று வீதியால் பேருந்து தரிப்பு நிலையத்தை வந்தடைந்து போராட்டம் நிறைவேற்றது. இதில் வடமராட்சி வலிய ஆசிரியர் அதிபர்களின் தொழிற்சங்கத்தை சேர்ந்த 14 சங்கங்களின் பிரதிநிதிகள் என சுமார் 100 பேர் வரை கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவழி போலீசார் சுகாதார பிரிவினரின் தடைகளை தாண்டி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் யாழ்நகரில் வாகன பேரணி முன்னெடுக்கப்பட்டது. நாடுபூராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு வலைச்சேர்க்கும் முகமாக யாழ்நகரில் வாகன பேரணி ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முற்றவழியிலிருந்து ஆரம்பித்து யாழ்நகர வீதி வழியாக யாழ் மாவட்ட செயலகத்தை சென்றடைந்ததுடன் குறித்த வாகன பேரணி நிறைவேற்றது. வாகன பேரணியானது ஆரம்பமாகி நகரை அடைந்த போது போலீசார் மற்றும் சுகாதார பிரிவினர் குறித்த பேரணி நடாத்த முடியாது என தடுத்து நிறுத்த முற்பட்டனர். வாகன பேரணியில் சென்றுதான் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சமூக இடைவெளிகளை பேணி தொடர்ந்தும் செல்வதாக தெரிவித்து குறித்த வாகன பேரணி தொடர்ந்தது. பேரணியில் சுமார் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
லாப் செரிவாயு விநியோகம் தடைப்பட்டுள்ளமையினால் பாதிக்கப்பட்டுள்ள நுகர்வோருக்கு விரைவில் தீர்வு வழங்குமாறு அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமை வகிக்கும் தேசிய சுதந்திர முன்னணியினரால் கூட்டுறவு சேவைகள் சந்தைப்படுத்தல் அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சிடம் கோரப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் பிரச்சார செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது முசமில் இந்த விடயம் குறித்து ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவுன்னவுக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். நாட்டின் சந்தையில் 20-25% உள்ள லாப் செரிவாயுவை பயன்படுத்தும் 20 லட்சம் நுகர்வோர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரையில் ராஜாங்க அமைச்சுக்கு கீழியங்கும் நுகர்வோர் அதிகார சபையினால் குறித்த நிறுவனத்திற்கு எதிராக எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சகல காரணிகளையும் கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விரைவில் தீர்வு வழங்குமாறு தேசிய சுதந்திர முன்னணி கோரியுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள நுகர்வோருக்கான தீர்வு தொடர்பில் இந்த வாரம் தீர்மானிக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கை பணியாளர்களில் கிட்டத்தட்ட 150 பேர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் மங்கள ரந்தினி தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து 17 நாடுகளுக்கு சென்ற பணியாளர்களில் பலர் தொற்றுக்குள்ளான போதிலும் பெரும்பாலானோர் குணமடைந்துள்ளதாக மங்கள ரந்தினி குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இலங்கை பணியாளர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் சவுதி அரேபிய அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் மங்கள ரந்தினிய தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றின் 3வது அலையின் தாக்கம் மிக வேகமாக பரவி வருவதனால் பொதுமக்கள் இறுக்கமான சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MHM ரிஸ்வி கேட்டுக் கொண்டுள்ளார். கிண்ணியாவின் கொரோனா நிலவரம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மேல்மாகாணத்தில் டெல்டா பிறழ்வு வேகமாக பரவி வருவதால் அதன் தாக்கம் இங்கும் ஏற்படலாம். இதன் காரணமாக வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு வருவோருக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று பரிசோதனை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனாவின் 3வது அலையில் 470 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒளிந்து மறைந்திருந்தவர்களை கணக்கிட்டு பார்த்தால் பாதிக்கப்பட்டோர் 1000ஐயும் தாண்டி இருக்கும். இவர்கள் மறைந்திருந்து மற்றவர்களின் மரணத்திற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இது இஸ்லாமிய பார்வையில் கொலை செய்வதற்கு ஒப்பானதாகும். தடுப்பூசி தொடர்பாக எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. இது தொடர்பாக சமூகத்தில் நிலவுகின்ற வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். இப்பிரதேசத்தில் சுமார் 17,000க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஆனால் அவர்களில் எவரும் இதுவரை பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டதாக எமக்கு எந்த ஒரு முறைப்பாடும் கிடைக்கவில்லை. எனவே தடுப்பூசி குறித்து சமூகத்தில் நிலவுகின்ற கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம் என மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். வவுனியாவில் 24 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். வவுனியாவில் இனம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களுடன் தொடர்புகளை பேணியோர், வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டோர் மற்றும் எழுபாராக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளின் முடிவுகளில் சில இன்று வெளியாகியுள்ளன. அதில் 18 தொற்றாளர்கள் தங்களுக்கு கொரோனா தொற்று அச்சம் காணப்படுவதாக தாமாகவே வைத்தியசாலைக்கு சென்று PCR பரிசோதனை மேற்கொண்ட நிலையில் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தொற்றாளர்களை கோவிட் சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு அவர்கள் தொடர்புடையவர்களை சுய தனிமைப்படுத்துவதற்கும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இரவு நேரங்களில் பயணிகள் ஏற்றி செல்லும் சாரதிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. போலீஸ் துறை ஊடக பேச்சாளர் பிரதிஷ்டேஷ்ட போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனிதனி தெரிவித்துள்ளார். நேற்று அனுராதபுரத்தில் இரவு நேரத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் சாரதியை தாக்கி அவரிடமிருந்து பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் நாட்டில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பண்ணைக்கடலில் நேற்று தவறி விழுந்து காணாமற் போனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய வி கௌதமன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்ணி பாலத்தடியில் நேற்று மாலை தனது இரு நண்பர்களுடன் பாலத்திலிருந்து செல்பி புகைப்படம் எடுத்த போது இவர் தவறி விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாலத்திலிருந்து விழுந்தவரை பாலத்தின் கீழான நீரோட்டம் அடித்து சென்றிருந்த நிலையில் நேற்றைய தினம் சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேலாக கடற்படையினர் தேடுதல் நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் பண்ணி பகுதியிலிருந்து தினம் திங்கட்கிழமை காலை அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் நீதவான் வருகை தந்து விசாரணை நடத்தியதுடன் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூக media.com எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.